இப்போ நம்ம கடமா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அதோட தலைப்பகுதியை பிடிச்சிக்கோங்க, அப்படியே இழுத்தீங்கன்னா வந்துடும், கேர்ஃபுல்லாக எடுக்க. அதுக்கப்புறமா உள்ளே ஒரு ரெக்கை மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் அப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும் பாருங்கள். அப்புறமா இந்த வால் அந்த கீழே இறகு மாதிரி இருக்குது பாருங்கள், அதை பிடிச்சிட்டு அப்படியே பிரிச்சிங்கன்னா தோல் வந்து தனியாக வந்துடுங்க. அப்படியே அழகாக தோல் வந்துடும், தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் அழகாக எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்துடுச்சுன்னு. இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன், தலையை பிடிச்சி அப்படியே இழுத்திங்கன்னா அழகாக வந்துடும். அப்புறமா இதெல்லாம் உள்ள குடலுங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது உள்ள ரெக்கை மாதிரி இருக்கும், அதை லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா அது வந்துடும். அதே மாதிரி தோலும் லைட்டாக வெங்காய தோல் உரிக்கிற மாதிரி தாங்க, ஈஸியாக வந்துடுங்க. ஒரு சிலர் கடமா ஸ்க்விட்டு வந்து தலையை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் அது நான் சமைச்சிங்கன்னா ஸ்க்விட்டு விட இதோட தலை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இங்க் ஒரு பிளாக்காக தெரியுது பாருங்கள், அதில் டச் பண்ணாமல் எடுக்கணும். இப்படி டச் பண்ணி பிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க இங்க் மாதிரி இருக்கிறது வந்து ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் ஆயிரும், அது வந்து ஒரு மாதிரி கசகசான ஆகிடுங்க, அப்படி பண்ணக்கூடாது. இப்போ என் கை பாருங்கள், நான் அதை அப்படி பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொன்று க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இது பாருங்கள், அது டச் பண்ணாமல் மெதுவாக எடுத்துட்டோன்னா அது வந்து பிக்காமல் அழகாக வந்துடும். அந்த மாதிரி இங்கு நான் அந்த முன்னாடி பண்ண பாருங்கள், அந்த மாதிரி ஆகாது. இதெல்லாம் ஏதோ வேஸ்ட்டு, அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். இப்போது தலை அப்படி தான், அந்த பிளாக் கலரில் ஒன்று இருக்கும், அதை வந்து டச் பண்ணாமல் அப்படியே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க. இப்போது கடம்பால் முட்டை இருக்குது, இப்போது ஸ்க்விட்டில் எக் இருந்தது நான் க்ளீன் பண்ணதில், அது காமிக்கிறேன். இதுதான் ஸ்க்விட்டோட எக்குங்க, இப்போ வெளியே தெளிவாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஸ்க்விட்டோட எக்கு, இதை நீங்கள் சமைக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா அந்த வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் சமைச்சிடக்கூடாது, நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். இப்படி தாங்க ஸ்க்விட்டு க்ளீன் பண்ணோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு வி ஜோஷுவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.